ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, கேவிபி வங்கியிலிருந்து மீண்டும் பிடிஏ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 18,000 வரையும் தருவாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2022. ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கேபிபி பேங்கோட அஃபீஷியல் கேரியர் பேஜ். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேட்டுக்கான லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான கம்ப்ளீட் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் பிடிஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதற்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக அப்ளை ஆன்லைன் கிளிக் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஜாப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டு தான், ஆனால் பிபிஎல்ஜி ஏஜென்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கூடாது. அப்படியே ஸ்லைட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எதுவுமே கொடுக்காம இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 30/6/2022 எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை ஃபார் ஜாப் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நோட்டிஃபிகேஷனில். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள், கரூர் வைசியா பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். ஆன்லைனில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 30/6/2022. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 30/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ரெகுலரில் படிச்சிருக்கணும், அதில் 50% ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் கரஸ்பாண்டன்ட்லேயோ அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயோ படிச்சிருந்தா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதுவே உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு சிஜிபிஏ மோடில் இருந்தால் அதை வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ கண்டிப்பாக யார் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற லெவலுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அவங்களோட பேரில் அதே மாதிரி டூ வீலரும் இருக்கணும். இதுவே பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே 21 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வேலிடாக இருக்க இமெயில் ஐடி அப்புறம் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். மாத சம்பளமாக 18,000 ரூபா தருவாங்க, ப்ளஸ் இன்சென்டிவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து கேவிபி பேங்கோட அஃபிஷியல் கேரியர் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க் இருக்கும், அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.